அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த வீடியோல இப்பொழுது வரப்போற நவம்பர் மாதம் ஏற்பட போகும் குரு பெயர்ச்சி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லி உள்ளேன் இதை முழுவதுமாக கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குருவானவர் மிக முக்கியம் குருவின் காரகத்துவமான குழந்தை பாக்கியம் செல்வம் நிம்மதியான வாழ்க்கை வெற்றி ஞானம் இவையெல்லாம் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஒருவருடைய ஜாதகத்திலே குரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இப்பொழுது பிரகஸ்பதி குரு என்று சொல்கிறோம் அந்த குருவானவர் ஒரு வருடம் இரண்டு வாரம் அல்லது மூன்று வாரம் ஏறத்தாழ ஒரு 13 மாதத்திற்கு ஒரு ராசியிலே இருப்பார் ஒரு வருடம் ஒரு மாதத்தில் மொத்தமாக ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு கடப்பார் மொத்தமாக 12 வருடம் அல்லது 13 வருடங்களில் மொத்தமாக மொத்த சுத்தியும் சுற்றி முடிப்பார் இப்பொழுது பிரகஸ்பதி குரு பிரகஸ்பதி என்றால் ஞானக்காரகன் என்று பொருள் அந்த பிரகஸ்பதி குருவானவர் நமது ஜாதகத்திலே நல்ல நிலையில் இருந்தால் நல்ல பலன்களை கிடைக்கும் என்று நான் ஏற்கனவே சொல்லி உள்ளேன் அதன்படி பார்த்தாக இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்பட போகும் இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம் இந்த குரு பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது என்றால் வரப்போற நவம்பர் 15ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் 9:55 குருவானவர் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவம்பர் 20ஆம் தேதி தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இதிலே நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் குருவானவர் பலனை கொடுப்பதற்கு திருக்கணித பஞ்சாங்கம் மட்டுமே சரியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி நாம் ஏன் கோவில்களில் குரு பெயர்ச்சியை கொண்டாடுகிறோம் என்றால் ஆதிகாலத்திலே இருந்து வாக்கிய பஞ்சாங்க முறையை தான் நாம் பயன்படுத்தி கோவில்களிலே பூஜைகள் நடத்தப்பட்டன அந்த பெயர்ச்சியான கால நேரங்களில் கோவில்களிலே பூஜைகள் நடத்தப்படுவது வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறையில் படியே ஆனால் நமது ஜாதக கணிப்பு மற்றும் பலன்களை அறிவதிலும் நமக்கு முக்கியமாக துணை புரிவது மிக சரியான திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மட்டுமே இப்பொழுது இந்த குருவானவர் பிரகஸ்பதி குருவானவர் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இதன் பலனை ஒவ்வொரு ராசிக்குமாக நாம் பார்ப்போம் அதற்கு முன்பு இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதுபோக உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போது முதலில் மேஷ ராசிக்கு நாம் பார்ப்போம் மேசத்திற்கு இத்தனை காலமாக 9ஆம் இடத்திலே குருவும் சனியுமாக இருந்து சனி பகவானும் குரு பகவானும் இருந்து தன்னுடைய ராஜ யோகாதிபதியான 9ஆம் அதிபதியுடன் சனி சேர்ந்து பல நற்பலன்களை பெற்ற மேஷராசிக்காரர்களுக்கு சனியோடு இருந்ததினால் சில தடங்கல்களும் ஏற்பட்டிருக்கும் ஆனால் தற்பொழுதும் குருவானவர் தனுசிலிருந்து மகரத்திற்கு போகும் பொழுது மேசராசிக்கு 10ஆம் இடமான குரு மகரத்திலே குருவானவர் செல்கிறார் அங்கே குரு நீசம் பெறுகிறார் அங்கே குரு மட்டும் தனித்திருந்தால் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கடினமான காலகட்டமாக இருந்திருக்கும் வேலைகள் பறிபோயிருக்கும் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அங்கே சனியோடு சேர்ந்து மீச பங்கம் அடைவதால் இந்த மேசராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள்களாக தொழிலிலே இருந்து வந்த நஷ்டங்கள் குறையும் புதிய வேலைகளை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும் வேலை விஷயங்கள் நன்றாக இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு சுருக்கமாக சொன்னால் நட்பு நல்லாக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் ஆனாலும் 9ஆம் அதிபதி முக்கியமாக மேசராசிக்கு ராஜயோகாதிபதியான குரு நீசம் அடைவதாலும் மேசராசிக்கு சனியானவர் பகை பெறுகிறார் எனவும் என்றதாலும் சனி பகவானுடன் சேர்ந்திருப்பதால் குடும்பத்திலே சில கஷ்டங்களையும் ஏற்படுத்துவார் கணவன் மனைவிக்குள்ளேயே சில ஒற்றுமை குறவையும்
குறைவையும் ஏற்படுத்துவார். அடுத்ததாக ரிஷப ராசிக்கு பார்ப்போம். இந்த ரிஷப ராசியிலே ராகு இருந்து கொண்டு தற்சமயம் வரை உடல்நிலையில் பிரச்சனைகள், அங்கிருந்து ஏழாம் பார்வையாக இருக்கக்கூடிய கேது அங்கே உச்சமாகி நண்பர்களுடன் கூட்டாளிகளுடன் தகராறு, தொழிலிலே கஷ்டங்கள், வேலையில் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையின்மை ஆகியவற்றை இதுவரை ரிஷபராசிக்காரர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனாலும் பொருளாதாரத்தில் அவர்களுக்கு இதுவரை ஓரளவுக்கு நல்ல பலன்களை பெற்றிருப்பார்கள். இப்பொழுது குரு ரிஷபத்துக்கு ஒன்பதாம் இடத்திற்கு தன்னுடைய ஒன்பதாம் அதிபதி யோகாதிபதியான சனி பகவானனோடு குரு இணைகிறார். இந்த இடத்துல குருவும் சனியும் சேர்ந்து நீச பங்கம் பெறுவதால் நிச்சயமாக ரிஷப ராசிக்கு மிகுந்த நற்பலன்களை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டவர்கள், திருமணம் ஆகாத இளைஞர்கள், அவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டம். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். திருமணம் நடைபெற்றால் அடுத்ததுக்கு குழந்தை பாக்கியத்தை குரு பகவான் கொடுப்பார். மேலும் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பதால் அங்கே இருந்து ராகு பல கெடுதல்களை செய்து கொண்டிருக்கிறவருடைய ராகுவை பார்த்து சுபத்துவப்படுத்துவதால் அங்கே ராசியிலே குரு பார்வை விழுவதால் நிச்சயம் நல்ல முடிவுகள் எடுத்து மனம் தெளிவாக இருந்து நல்ல முடிவுகளை எடுத்து நற்சிந்தனையோடு இருப்பார். மேலும் இந்த குருவானவர் தன்னுடைய மூன்றாம் பாவகத்தில் ரிஷப ராசிக்கு மூன்றாம் இடத்திலே பார்வை விழுவதால் அவர்களுக்கு மிகுந்த வெற்றியையும் போட்டி தேர்வுகளில் வெற்றியையும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் துணிச்சலுடன் ஈடுபட்டு மிகுந்த வெற்றியையும் இளைய சகோதர சகோதரிகளிடம் இந்த ஆதரவும் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். அது மட்டுமில்லாமல் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் பாவகத்தில் குரு பார்வை விழுவதால் கல்வி தொடர்பான பயணங்கள், கல்வியில் வெற்றி போன்றவை ஏற்படும். நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் என்று கூட ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது சொல்லலாம். ஒன்பதாம் இடத்திலே குரு இருந்தால் நிச்சயமாக சாதாரணமானவர்களுக்கும் ஒன்பதில் குரு எதை தொட்டாலும் விளங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படும். அங்கே நீசபங்கம் அடைந்து ராஜயோகத்தை தருகிறார் ரிஷப ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக மிதுன ராசி. மிதுனத்திற்கு இத்தனை நாளாக ஏழாம் இடத்திலே இருந்த குரு பகவான், சனி பகவான், கேது இவர்களெல்லாம் இருந்த அந்த இடத்திலே மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகுந்த பொருள் கஷ்டம், பண கஷ்டம், வேலையில் இழப்பு போன்றவைகள் அனுபவித்து இருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் தகராறு, பஞ்சாயத்து சண்டை சச்சரவு, கணவன் மனைவியுடைய விவாகரத்து வரை போன கேசுகளும் நிறைய இருக்கும். ஒற்றுமையின்மை, கணவன் சொன்னதை மனைவி கேட்பதில்லை, மனைவி சொன்னா கணவன் கேட்பதில்லை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தது. இப்பொழுது எட்டாம் இடத்திலே மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாகவும் இருக்கிறார். அது கஷ்டத்தை கொடுப்பார் என்று நாம் நினைத்தால் நிச்சயமாக 100% கஷ்டத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் மிதுன ராசிக்காரருக்கு யோகாதிபதி சனி பகவான், அவர் எட்டாம் பாவகத்தில் இருந்து அதிர்ஷ்டத்தையும் ஆயுளையும் நீட்டிப்பார். உடல்நல பாதிப்பு இருப்பவர்கள் உடல்நலம் பெறுவார்கள். தொழிலில் நஷ்டம் அடைந்தவர்கள் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு லாபங்கள் பெருகும். மேலும் எட்டாம் பாவகத்தில் குருவும் அங்கே சேர்வதால் அங்கிருந்து மிதுன ராசிக்கு மனதாம் பாவத்தை பார்ப்பதால் சுப விரயங்கள் மட்டுமே ஏற்படும், அல்லது விரயத்தை அவர்கள் சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மேலும் இரண்டாம் இடத்திலே அவர் குரு பார்வை விழுவதால் இத்தனை நாளாக பொருளாதார கஷ்டம், தொழிலில் நஷ்டம், தேக்கங்கள் இவையெல்லாம் விடுபட்டு குடும்பம் சிறப்பாக இருக்கும், தன வரவு நன்றாக இருக்கும், அவருடைய வாக்குக்கு நல்ல மதிப்புகள் இருக்கும், அவர் சொல்லும் பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருக்கும், மற்றும் குடும்பத்திலே கணவன் மனைவியில் இருந்த ஒரு பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து ஒற்றுமையாக இருப்பார்கள். அடுத்ததாக மிதுனத்திற்கு நான்காம் இடத்திலே குரு பார்வை விழுவதால் வீடு வாகனம், வண்டி வாகனம் தொடர்பாக இத்தனை நாளாக தள்ளி போட்டு கொண்டிருந்த காரியங்கள் இப்போது ஜெயமாகும்.
புதிய வீடு வாங்குவதற்கோ இல்லை சொத்துக்கள் வாங்குவதற்கோ அல்லது வீட்டை பராமரிப்பதற்கோ அல்லது ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை வண்டி வாகனத்தை ஆல்ட்ரேஷன் பண்ணி அல்லது புதிய வாகனமாக மாற்றுவதற்கோ ஆன சரியான காலகட்டமாக இது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தாயாருடைய உடல்நிலை மேம்படும், தாயார் ஜாதகருக்கு ஆதரவாக இருப்பார். இது போன்ற நற்பலன்களை இனிமேல் மிதுன ராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள். மொத்தத்தில் ஒரு ஆவரேஜான ஒரு காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அடுத்ததே கடகராசி. கடகத்திற்கு ஏழாம் இடத்திலே குருவும் சனியும் இருக்கிறார்கள். ஏழாம் இடத்திலே குருவும் சனியும் இருக்கிறது. ஐந்தாம் இடத்தில் கேதுவும் பதினொன்றாம் இடத்திலே ராகுவும் இருக்கிறார். இது ஒரு நல்ல சூழ்நிலை என்றாலும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவானவர் பிள்ளைகள் வழியில் சற்று விரயத்தையும் பொருளாதார சிக்கலையும் அதிர்ஷ்ட குறைவையும் கடினமான உழைப்பையும் ஏற்படுத்த வல்லவர். கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்துவார். அதுதான் கடினமான உழைப்பு என்பது. முக்கியமாக அவர் ஏழில் கடகத்துக்கு ஏழாம் இடத்துல குரு சனி நீசபங்கம் பெற்று ராஜயோகத்தை தருவது என்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். தொழில் காரகான சனி பகவான் குருவோடு இணைவதால் கடகராசிக்காரர்கள் வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு நிச்சயமாக வேலையில் நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும், வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். கூட்டாளிகளோட தொழிலில் செஞ்சு பிரச்சனைக்குரியவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்வாகும். மற்றும் கடகராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரிவுகள் பிரச்சனைகள் ஓய்ந்து இருவரும் ஒன்றாக சேரக்கூடிய காலகட்டமும் இது ஒரு நல்ல காலகட்டமாகும். கடகராசிக்கு பார்த்தீங்கன்னாக முக்கியமான ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா குரு பார்வை ராசியிலே விழுகிறது. அந்த ராசியிலே விழுவதால் ஏழாம் பார்வையாக குரு தன்னுடைய ராசியை பார்ப்பதால் அவருடைய எண்ணம் செயல் போன்றவை சிறப்பாக இருக்கும். மன முதிர்ச்சியுடன் அவர்கள் பேசுவார்கள். சிறந்த சிந்தனையின் மூலம் நல்ல முடிவுகளை எடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய யோகமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். அவருடைய பேச்சுக்கும் மதிப்பிற்கும் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுத்து அவரை செயல்படுத்தவும் செய்வார்கள். அவருடைய மூன்றாம் இடத்திலே குரு பார்வை விழுவதால் கடகராசிக்கு மூன்றாம் இடமான கண்ணியிலே குரு பார்வை விழுவதால் தன்னுடைய முயற்சி பலிதமாகும். அவர்கள் முயற்சிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வெற்றியை தேடித்தரும். மேலும் இளைய சகோதர சகோதரிகள் வகையில் ஆதரவுகளும் அவருக்கு பெருகி வரும். பல்வேறு நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சியானது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான ராஜயோகத்தை தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்கு ஆறாம் பாவகத்திலே குருவும் சனியும் இருக்கிறார். பொதுவாக சிம்மத்திலே சிம்மராசிக்கு ஆறாம் இடம் மகரம். மகரத்திலே குரு நீசம். இந்த நீசமான குரு மட்டும் அங்கிருந்தால் நிச்சயமாக கடன் நோய் எதிரிகளை அதிகமாக கொடுத்திருப்பார் சிம்மராசிக்கு. ஆறாம் பாவகத்தில் குரு இருப்பது என்பது நன்மை தேவையை தரக்கூடிய இடம் அல்ல. மேலும் கடன் நோய் எதிரிகளை அதிகமாக உருவாக்குவார். ஆனால் அங்கே நீசம் மட்டும் அடைந்து உடன் சனியோடு சேர்ந்து ராஜயோகத்தில் நீச பங்கமாகிறார். அதனால் ஆறாம் இடத்துக்கான ஆதிபத்தியங்கள் சற்று குறைவாகத்தான் நடக்கும். என்னவென்றால் தொழில் சிறப்பாக இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு அடிமை தொழில் ஒருத்தரிடம் வேலை செய்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே வந்து சொந்தமாக தொழில் செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் கூட்டாளிகளோடு வேலை செய்பவர்கள் கூட்டுத் தொழிலில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடைய ஒற்றுமையாகவும் கருத்து வேறுபாடு இல்லாமல் தொழிலை நடத்த வேண்டும். யாருக்கும் கடன் கொடுத்தல் வாங்குதல் கண்டிப்பாக கூடாது. வாக்குகளை கொடுக்கவும் கூடாது. நான் கொடுத்துட்றேன் செஞ்சிட்றேன் அப்படின்ற சொல் கண்டிப்பாக உதவாது. அப்படி சொன்னாக்க அதை காப்பாற்ற முடியாத போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். சிம்மராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியானது சற்று ஆறுதலான பலன்களை மட்டும்தான் தரும். ஆனால் அதிகமாக பிரச்சனைகளை தராது. அதை தந்த வகையில் நாம் சந்தோஷப்படலாம். ஏனென்றால் அங்கே நீசமாகிறார். நீசபங்க ராஜயோகத்தை அதாவது நீசபங்கமாகிறார். ராஜயோகம்னு சொல்ல முடியாது, நீசபங்கமாகிறார். அங்கே சனியோட சேர்வதால் பிரச்சனைகளுடைய தீர்வுகள் வந்து சற்று குறைவாகத்தான் இருக்கும். கடன்கள் இருந்தாலும் அது அடைபடக்கூடிய சாத்தியங்கள் ஏற்படும். வாக்கு கொடுக்காமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது நல்லது. அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து
தொழிலில் நம்ம எச்சரிக்கையோடு நாம் காலடி எடுக்க வைக்க வேண்டும், அகலக்கால் வைக்கக்கூடாது. புதிதாக தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் இப்போதைக்கு அவசியம் இல்லாதது. புதிதாக தொழில் செய்தால் அதுக்கான நஷ்டங்கள் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் கடக சிம்மராசிக்காரர்கள் சற்று பொறுமையாகவும் நிதானத்துடன் கூட்டாளிகளோடு பேசணும். அவர்களை செலக்ட் பண்ணுறதுலையும் கூட்டாளிகளோட செலக்ட் பண்ணுறதுலையும் அதுவும் எச்சரிக்கையாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். தன்னுடைய உடல்நிலை ஏதாவது பாதிப்பு என்றால் உடனே ஆஸ்பத்திரிக்கு சென்று அதை பரிசோதித்து அதற்கான தீர்வுகளை செய்து கொள்ள வேண்டும். முன்னெச்சரிக்கையோடு சற்று இருந்து கொள்ள வேண்டும். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு ராஜயோகமான காலம்தான். கடந்த 2.5 ஆண்டு காலமாக அர்த்தாஷ்டம சனியாக இருந்து 4ஆம் இடத்தில், அர்த்தாஷ்டம குருவாக இருந்த 4ஆம் இடத்தில் இதையெல்லாம் முடிந்து சனி பகவான் 5ஆம் இடத்தில் மகரத்திற்கு சென்று விட்டார். குருவானவரும் அடுத்த மாதம் வந்து மகரத்திற்கே சென்று அங்கு நீசமாகி ஆட்சி பெற்ற சனியோடு இணைந்து நீச பங்கம் அடைகிறார். நீச பங்கம் அடைந்து காரணத்தினால் அங்கே கன்னி லக்னத்துக்கு முக்கியமாக தொழில் காரணான சனியோடு குரு இணைவது மிகவும் சிறந்த ஒரு முறையாகும். ஒரு நல்ல பலனை தரக்கூடிய காலகட்டம். அங்கிருந்து குருவானவர் ராசியை பார்ப்பதால் நல்ல தெளிவான சிந்தனையுடன் இவர்கள் முடிவெடுப்பார்கள். வேலை வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை, அரசு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய சூழ்நிலையும் இந்த நேரத்தில் இவர்களுக்கு இருக்கிறது. இந்த ஓராண்டு காலத்திற்குள் அவர்கள் அரசு வேலைக்கு முயற்சித்தால் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். சனி பகவான் இவருக்கு 6ஆம் அதிபதி ஆகிறார். கடன் நோய் எதிரிகள் இவை எல்லாமே பிரச்சனைகள்லாம் தீரும். தன்னை நாளாக அவருக்கு இருந்த நோய் தொந்தரவுகள், உபாதைகள், உடல் உபாதைகள் போன்றவை எல்லாம் வந்து தானாகவே தீரக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. அதே போல ஒரு தொகை கைக்கு வரும். அதனால் புதிதாக எந்த கடன்படவும் நேரிடாது. பழைய கடன்கள் அடைபடையக்கூடிய சாத்தியங்கள் ஏற்படும். மேலும் எதிர்ப்புகள், மறைமுக எதிரிகள் தானாகவே மறைந்து விடுவார்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அது மட்டுமில்லாமல் இவர்களுடைய 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருப்பதால் இவருடைய உயர்கல்வியில் செய்த முயற்சிகள் சாத்தியமாகும். உயர்கல்வி அமையும் வாய்ப்பும் வெளிநாடு வெளியூர் சென்று படிப்பதற்கோ இல்லை வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான சூழ்நிலை அவருக்கு ஏற்படும். அடுத்ததாக இவருடைய 11ஆம் பாவகத்தில் குரு பார்வை விழுவதால் இவர் செய்யக்கூடிய சிறிய பணியாக இருந்தாலும் அதற்கான லாபங்கள் பன்மடங்கு இருக்கும் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாகும் இது. அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு குரு பகவான் 4ஆம் இடத்தில் வருகிறார். ஏற்கனவே சனி அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனியில கொடுக்கக்கூடிய கஷ்டத்துல பாதி கஷ்டத்தை கொடுக்கும் சொல்லுவாங்க. குறிப்பா வந்த 4ஆம் இடத்துக்குரிய காரகத்துவம் வந்து தாயின் உடல்நிலை, வீடு, வண்டி, வாகனம், இவை சுகம், இவையெல்லாம் குறிக்கும். இதையெல்லாம் வந்து பிரச்சனைகளை கொஞ்சம் சந்திப்பார்கள். சனி மட்டும் அங்கே ஆட்சி பெற்றிருந்தால், அங்கே குருவும் சென்றதால் இனிமேல் குருவும் செல்ல போகிறார். அந்த குரு அங்கே சென்று நீச பங்கமாகுவதால் இந்த இதில் கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமா அவர் வந்து கண்டிப்பாக குறையும். தாயாரினுடைய உடல்நிலை சற்று முன்னேற்றம் ஏற்படும். தாயாரருடைய ஆதரவும் கிடைக்கும். வீடு, வாகனம், சொத்துக்களில் உள்ள வில்லங்கங்கள், பிரச்சனைகள் சற்று ஓய்வெடுக்கும். பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். மேலும் கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும். சுகக்குறைவுகள் சற்று ஓய்வெடுக்கும். அதனால வந்து இவங்களுடைய சுகங்கள் மேம்படும், ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படும். அதற்கான ட்ரீட்மெண்ட்டு அவங்களுக்கு கிடைக்கும். தன்னால் ட்ரீட்மெண்ட் உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பாங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க கூட காசு இல்லாமல் இருக்கும், இல்லை வேறு சூழ்நிலை எடுக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த சூழ்நிலை மாறி அவங்க உடல் சரியில்லையா, உடனே அதுக்கான மருந்து மாத்திரைகள் கிடைக்கிறது தான் வந்து நீச பங்கம். ஒருவன் நீச பங்கம் வேற, ராஜயோகம் வேற. இங்க வந்து நீச பங்கம் தான் இதை சொல்லணும். பல பேர் பல ஜோதிடர்கள் நீச பங்க ராஜயோகம் ராஜயோகம் தான், இதை நிச்சயமாக நீச பங்கம் என்று சொல்லலாம். எப்படி என்றால் இந்த இடத்துல வந்து ஆட்சி பெற்ற ஒரு கிரகத்தோடு நீசமான கிரகம் சேரும்போது அது நீச பங்கம் ஆகிறது.
ஒருவருடைய கடினமான காலகட்டத்திற்கு ஒருத்தன் வந்து உற்ற உதவி செய்யறான் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான் இது. ஒருவருடைய ஜாதகத்தில் நீச பங்கம்னா என்ன அப்படின்னா, ஒரு நோயாளி இருக்கிறான், அவனுக்கான மருந்து மாத்திரை எதுவும் கிடைக்கலன்னா அவன் வந்து பாவம் பண்ணான். அந்த இடத்துல மருந்து மாத்திரை கிடைச்சிருச்சு அப்படின்னாக்க அவன் வந்து என்னது கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அந்த கொஞ்சம் புண்ணியம் பண்ற அந்த விஷயம்தான் வந்து இந்த நீச பங்கன்றது. ரொம்ப புண்ணியம் பண்ணவனுக்கு அந்த நோயே வராமல் இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரர்களுக்கு இத்தனால இருந்தக்கூடிய பிரச்சனைகள் வந்து குரு பெயர்ச்சியால் சற்று குறையும், ஒரு 50% அளவுக்கு குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அவர்கள் இந்த மாதிரியான குடும்பம், கல்வி, சுகம், வண்டி வாகனம், வீடு, சொத்து, தாயாருடைய உடல்நிலை இவற்றையெல்லாம் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து இப்பொழுதுதான் சற்று நிம்மதி பெருமிச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள். விருச்சிகத்திற்கு மூன்றாம் இடமான மகரத்தில் குருவும் சனியும் நீச பங்கமாக இருப்பது ஒரு நல்ல ஒரு நிலையாகும். இவர்கள் வந்து முயற்சித்த அனைத்து காரியங்களும் வெற்றி தரக்கூடிய சூழ்நிலையாகும். மேலும் குருவின் பார்வை விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடத்திலே விழுகிறது, அடுத்தது 9ஆம் பாவகத்திலே விழுகிறது, அடுத்தது 11ஆம் இடத்திலே விருச்சிக ராசி குரு பார்வை விழுது. 7ஆம் இடத்திலே குரு பார்வை பெறுவதால் கணவன் மனைவிக்குடியே இருந்த பிணக்குகள் மறைந்து ஒற்றுமை ஏற்படும், நண்பர்கள் உதவி செய்வார்கள், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து 9ஆம் பாவகத்திலே குரு பார்வை விழுவதால் விருச்சிக ராசிக்காரர்கள் படிப்பதற்காக வெளிநாடு வெளியூர் போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும், உயர்கல்வி அமையும், தடைகள் உயர்கல்வியில் இருந்த தடைகள் அகலும், தந்தையின் உடல்நிலை நன்றாக இருக்கும், தந்தையின் ஆதரவு கிடைக்கும். மேலும் வந்து 11ஆம் இடத்தில் குரு பார்வை விழுவதால் கண்டிப்பாக இவர்கள் செய்யக்கூடிய சிறிய முயற்சிகளானாலும் அவற்றில் மிகப்பெரிய லாபங்கள் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் சுகமாக இருப்பார்கள், அவர்கள் வளர்ச்சி, அவருடைய ஆதரவு இவருக்கு கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த குரு பெயர்ச்சியானது நிச்சயமான ஒரு ஜெயம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் குரு உபஜெயஸ்தானமான 3ஆம் இடத்திலே சனியோடு சேர்ந்து நீச பங்கமாவதால் அவர் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் பொருளாதார துன்பங்கள் எல்லாம் நீங்கி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து குரு வந்து சென்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலே இருப்பது தைரிய வீரிய ஸ்தானத்திலே கண்டிப்பாக இவர் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் துணிச்சலுடன் எந்த ஒரு செயலையும் ஆரம்பிப்பார். இந்த காலகட்டத்தில் ஆரம்பித்து அதில் வெற்றியையும் பெற்று அதற்கான லாபங்களையும் அடையக்கூடிய யோகமான காலகட்டம் அடுத்த ஓராண்டு என்பதை சொல்கிறேன். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசுக்கு 2ஆம் இடத்திலே ராசியாதிபதி 2ஆம் இடத்திலே குருவானவர் சனியோடு சேர்ந்து நீச பங்கம் பெறுகிறார். பொதுவாக 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே ஆட்சி பெறும் போது நிச்சயமாக அவருக்கு பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். அதுவும் குருவோடு சேர்ந்திருப்பதால் நிச்சயமாக பொருளாதார கஷ்டங்கள் தீர்ந்துவிடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய யோகமான சூழ்நிலை ஏற்படும். அடுத்ததாக அந்த குருவானவர் தனுசுக்கு 6ஆம் பாவகத்தை பார்க்கிறார். 6ஆம் பாவகத்தை பார்க்கும் பொழுது அங்கே ராகு இருந்து இத்தனை நாளாக அவர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை இழப்பு, 6ஆம் பாவம் தொழில் அமைப்பு தொழில் ஸ்தானம்னு சொல்லப்படும், அந்த இடத்துல ராகு இருப்பதனால வேலை இழப்பு, வேலையில் ஒரு நிச்சயமற்ற தன்மை, மேலும் மேலதிகாரிகளின் தொல்லை இவையெல்லாம் சந்திச்சிருப்பார்கள். கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை, அதை வாங்கி ஓட்டக்கூடிய ஒரு நிச்சயமான சூழ்நிலை இருந்திருக்கும். பல்வேறு உடல்நல பிரச்சனைகள், உபாதைகள் இருந்திருக்கும். இவை எல்லாம் வந்து இப்போ மாறப்போகுது. குரு பெயர்ச்சியால் வந்து குரு அங்கே பார்வைப்படுவதால் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும். அடுத்ததாக 8ஆம் இடத்திலே குரு பார்வை விழுவதால் இவருடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளியூர் ஒரு சிறிய பயணங்கள் மேற்கொள்ளவும் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. ஆன்மீக பயணம் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இப்போது இருப்பாங்க இந்த அடுத்த ஓராண்டுகளில். அதற்கு அடுத்ததாக குருவானவருடைய பார்வை தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்திலே விழுவதால் தொழிலில் இருந்து வந்த நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து ஓரளவுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய காலகட்டமும் இதுதான். இந்த தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒரு புதிய தொழிலை தொடங்கினாலும் அவர்களுக்கு நிச்சயமாக லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகும்.
இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஏற்கனவே யலவிச்சனியின் ஜென்மசனியிலிருந்து விடுபட்டு இப்போதுதான் வந்து பாதசனி காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மிக கடுமையான காலகட்டத்தை கடந்திருப்பார்கள். அந்த யலவிச்சனி காலகட்டத்தில் இழந்த இழப்புகள், வேலை இழப்பு, தொழில் இழப்பு அல்லது பண விரயம் இவையெல்லாம் வந்து ஒவ்வொன்றா இனிமே தான் வந்து வரும், அவங்களுக்கு வந்து சேரும். அடுத்த 2.5 வருஷத்தில் ஒன்றொன்றா வரும். இந்த சனியானவர் 2ஆம் இடத்துல இருக்கும்போது போகும்போது கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போவார். கூட குரு குரு நேருக்கு இருக்க போகிறாரு. அதனால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை நாளாக வேலை இல்லாமல் போயிடுச்சு, இந்த வேலை சனியில் வேலையை விட்டவங்க இப்போ வேலையை தேடக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க. அந்த வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அடுத்தது அதே மாதிரி தொழிலில் லாஸ் ஆனவங்களுக்கு தொழிலில் வந்து ஓரளவுக்கு லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இனிமேல் வரும். அல்லது புதிய வேலையை தேடிக்கொண்டிருப்பவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பும் அமையும். ஸோ இந்த மாதிரி எலரிச்சனினால வந்து ஜென்மசனியில் இழந்த இழப்புகளுக்கு ஒரு விடை இப்பொழுது கிடைக்கும். இந்த குரு பயிற்சியில் ஓரளவுக்கு விடை கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்கள் ஏற்படும். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்கு ராசியிலேயே குருவும் குரு நீசமடைஞ்சி சனியோட நீச பங்கம் பெறுகிறார். நிச்சயமாக ஒரு தெளிவான முடிவு எடுத்து நல்ல ஒரு பலன்களை பெறக்கூடிய ராசியிலேயே குருவும் சனியும், சனி வந்து தனுசு மகர ராசிக்கு ராசியாதிபதி, அந்த சனியோட குரு இணைவதால் இவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அங்கிருந்து 7ஆம் பார்வையாக வந்து சனியை வந்து சனி குரு ரெண்டுமே பார்க்க போறாரு. அந்த 7ஆம் அதிபதி கணவன் மனைவி உறவுகள், தாம்பத்திய வாழ்க்கை எல்லாமே சொல்ல போகிறது. அந்த தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை இருக்கும். தொழில் கூட்டாளிகள் ஒற்றுமையாக இருப்பார்கள். நண்பர்கள் ஆதரவு பெருகும். தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் மகர ராசிக்கு. இதெல்லாம் இப்போ ஏழரிச்சனியோட ஜென்மசனி காலகட்டம் தான். இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் எப்படா இதெல்லாம் புதுசாக சொல்கிறாரு அப்படின்றீங்களா? ஜென்மசனி காலகட்டத்தில் குரு கூட இருக்கிறதுனால அந்த சனி சுபத்துவம் அடைகிறார். சனி சுபத்துவம் அடைவதால் நிச்சயமாக கடந்த 10 மாதங்களாக இருந்த கடினங்கள் இப்போது குறைவாகத்தான் இருக்கும் மகர ராசிக்கு. ரொம்ப வந்து ஆகாவகம்னு நான் சொல்ல வரல. கடந்த 10 மாதங்களாக சுத்தமாக வேலையே இல்லாதவங்களுக்கு இனிமேல் வேலை அமையும். கடந்த 10 மாதங்களாக வேலை வாய்ப்பு அல்லது தொழிலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு தொழில் அமையக்கூடிய சூழ்நிலை நவம்பர் மாதத்திற்கு பிறகு உருவாகும். அதே போல கணவன் மனைவி மனைவியிடையே இருந்த பிரிவுகள், பிரச்சனைகள் சற்று ஓய்வெடுக்கும். இந்த மாதிரியான நல்ல சூழ்நிலை கொஞ்சம் ஏற்படும் குரு கூட இருக்கிறதுனால. அதாவது மகர ராசிக்கு ஜென்மசனியாக இருந்தாலும் சனி பகவான் ராசிக்கு அதிபதி, அதனால் அவர் பெரும் பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார். மேலும் கூட குரு இருக்கிறதுனால சுபத்துவம் அடைந்த சனி பகவான் கடன் வாங்கியிருந்து அல்லது தொழிலை விட்டு விட்டு வேறு வேலைக்கு போனவர்கள், அதிலே நஷ்டப்பட்டவர்கள் அனைவருக்கும் ஒரு ரெமிடி கிடைக்கக்கூடிய காலகட்டம். 100% கிடைக்குமா அப்படின்னா அவங்க ஜாதக அமைப்பு பொறுத்து தான் சொல்ல முடியும். அவங்கவுங்க ஜாதகத்தில் சனி குருவோட நிலைமையை வச்சு 100% கிடைக்குமா, மற்ற கிரகங்களை ராகு கேது ஒவ்வொரு கிரகத்துடைய நிலைமையை வச்சு 100% கிடைக்குமா, 50% கிடைக்குமான்னு சொல்லலாம். இல்லை கஷ்டம் மட்டுமே பட்டுட்டுப்பாங்களான்னு சொல்லலாம். இது ஒரு பொது பலன் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது. ஆனால் பொதுவாக இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க ஓரளவுக்கு ரெமடிஸ், ரிலாக்ஸேஷன் பெறுவார்கள். அடுத்தது தனுஷ் கும்பராசி. கும்பராசிக்கு 12ஆம் இடத்துல சனி விரையாதிபதி ஆகிறார். அதாவது கும்பராசிக்கு விரைய சனியாக ஸ்டார்ட் ஆகுது. ஏழு சனியில் விரைய சனி இருக்குது. மேலும் 11ஆம் அதிபதி லாபாதிபதி குரு 12ஆம் இடத்தில் நீசம் பெற்று விரையாதிபதியோடு இணைவது வந்து ராஜ நீசபங்கம் ஆனாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல யோகத்தை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். கும்பராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் வேண்டவேனால் கொஞ்சம் வரும், பணம் வரும். அதை சுப விரயமாக மாற்றிக்கணும். ஏன்னா சனி பகவான் அடுத்தது பயிற்சி ஆகி ஜென்மசனியாக போகிறார். எலரி சனியில் ஜென்மசனி காலகட்டம் ரொம்ப கஷ்டப்படணும். இந்த காலகட்டத்தில் புதிதாக வேலையை தொடங்குறதோ இல்லை புதிய தொழிலை தொடங்குறதோ, புதிய வேலைக்கு பயணப்படுறதோ, இல்லை நீண்டதோ பழைய தொலைவு பயணம்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படும். வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வரும். புதிய வேலையை தொடங்கலாமான்ற எண்ணம் வரும். இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அவர்கள் செய்கிற செயல்களுக்கு ஓரளவுக்கு பணம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த பிரச்சனையெல்லாம் விரயமாகும். சேர்த்து வைக்கவே முடியாது, சேமிப்புன்றது பண்ண முடியாது. அது எப்போ கஷ்டத்தை கொடுக்குன்னா சனியானவர் ஜென்மசனியாக இருக்கும் பொழுது, கும்பத்திற்கே வரும்போது, 12ஆம் இடத்துல இருக்காரு இப்போ, அவர் கும்பராசிக்கு வரும்போது
அப்போ வந்து வெச்சு செய்வார் நல்லா பணம் வந்து கடன் வாங்குவார் நல்லா மிக்கவும் தொழிலில் நஷ்டத்தையும் புதுசாக தொழில் இப்போ ஆரம்பிக்க வச்சிருவார் அப்புறமா ஜென்மசனியாக வரும்போது அந்த தொழிலை ஏண்ட ஆரம்பிச்சுன்ற நிலைமையே தள்ளப்படும் அதனால விரயசனியாக இருக்க ஒரு காலகட்டத்தில் கணவன் மனைவி இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் விரயசனி காலகட்டத்தில் வாக்குவாதங்கள் இதெல்லாம் தவிர்த்துணும் ஒரு செலவு வருதுன்னா சுப செலவாக மாற்றிக்கிங்க சேமிப்பை உயர்த்துங்க சேமிப்பில் கவனம் செலுத்துங்க இதுதான் வந்து கும்பராசிக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது நிறைவாக மீனராசி மீனராசிக்கு குருவானவர் 11 இடத்தில் இருக்கார் 11 அதிபதியோடையே சேர்ந்து இருக்கிறாரு இப்போ வந்து இது வந்து சொல்லப்போனால் இது ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் மீனராசிக்கு எல்லாத்த விட எல்லாமே நல்லா இருக்கு மீனராசிக்கு 3 இடத்திலே வந்து ராகு இருக்கிறார் 9 இடத்திலே கேது இருக்கிறார் நல்ல ஸ்தானம் 3 ராகு இருக்கிறது வந்து நல்ல வெற்றியை குடிக்கும் அந்த இடத்துல ராகு வந்து நீசம் பெற்றாலும் அவங்க ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா சுக்கரம் நல்லா இருந்தாங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதில் வந்து ஒரு வெற்றி ஏற்படும் அதேமாதிரி 9 இருக்கக்கூடிய கேது வந்து உயர்கல்விக்கு பயணம் செய்கிறது வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை கொடுப்பார் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் தந்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு ஏற்படும் தந்தையால் பெருமை ஏற்படும் தந்தையோட ஆதரவு இருக்கும் இந்த மாதிரியான மீனராசிக்காரர்களுக்கு வந்து 11 இடத்திலே சனி குரு இருப்பதால் அவர்களுடைய லாபங்கள் பெருகும் கண்டிப்பாக மீனராசிக்கு வந்து அவருடைய பார்வை 3 இடத்திலே வந்து விளைகிறது அடுத்தது 5 இடத்திலேயும் அடுத்தது 7 இடத்துல உள்ளது இந்த இடங்களெல்லாம் சுபத்துவம் பெறும் திருமணத்திற்கு பெண்ணு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பொண்ணு கிடைக்கும் இல்லை மாப்பிள்ளை பார்த்துறவங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும் திருமண யோகங்கள் கூடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை குழந்தை பாக்கியம் நெடுநாளாக இல்லைன்றவங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமும் இதுதான் அடுத்ததாக இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஜெயம் உபஜெயஸ்தானமான 3 இடத்திலே குரு பார்வை விழுவதால் இவர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றி பெறும் போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லது தொழிலில் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு செயலையும் மனமுகந்து இவர்கள் செய்தால் அத்தனையும் வெற்றி தான் அதே போல 5 இருக்கக்கூடிய குரு நல்ல கல்வியையும் அதிர்ஷ்டத்தையும் காதலையும் திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கொடுப்பாரு 5 இடத்து பார்வையால் குரு ஸோ மொத்தத்துல மீனராசிக்கு ஒரே வழியில சொல்லலாம் மிக சிறப்பான ஒரு காலகட்டம் ராஜயோகம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் இது என்று சொல்லலாம் இப்பொழுது நான் 12 ராசிக்கும் சொல்லியுள்ள அத்தனை பலன்களும் பொது பலன்கள் மட்டுமே இந்த பலன்கள் வந்து கோச்சாரப்படி மட்டும்தான் சொல்லியிருக்கேன் பொதுவாக ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி நமக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னாக்க அவரவர் பிறந்த ஜாதக அமைப்பு ரெண்டாவது தசாபுக்தி அப்போது அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியின்படியே அவர்களுக்கு பலன்கள் வந்து 75% நடக்கும் இந்த கோச்சார பலன்கள் வந்து ஒரு 25% மட்டுமே அஃபெக்ட் பண்ணும் ஆனால் ஏழரைச்சனி காலகட்டம் மட்டும் ஒரு நல்ல தசாபுக்தியே நமக்கு நடந்துட்டு இருந்தாலும் ஒரு 50% அளவுக்கு அந்த ஏழரைச்சனி காலகட்டம் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு குருதிசையே நடந்தாலும் ஏழரைச்சனி வருதுன்னா ஒரு 50% கொஞ்சம் கஷ்டப்படுவோம் கொஞ்சம் அதே வந்து இன்னும் செவ்வாய் தசை நடக்குது ஏழரைச்சனி வருதுன்னா படாதபடு போட வேண்டியதான் இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன் தான் ஸோ அவரவர் ஜாதகத்தின்படி சிறப்பு பலன்கள் வெவ்வேறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அது போல அவரோட ஜாதகமும் வேற நான் சொன்னது அனைத்தும் வந்து ஒரு பொது பலன்கள் தான் இப்படி நடக்கும் அப்படி என்பது தான் இதற்கு சில வந்து சூழ்நிலையில் எல்லாருக்கும் பொருந்தாது சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாமும் இருக்கும் ஸோ அதை வந்து வைத்து நீங்கள் வந்து பலன் அறிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மேலும் விரிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வந்து அனுப்புங்க கண்டிப்பாக நல்ல கன்சல்டிங் பண்ணலாம் அதை வச்சு நல்ல பலன்கள் தனிப்பட்ட முறையில் நான் துல்லியமாக உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்லேயே ஜாதகம் கணித்து அனுப்புகிறேன் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி